ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு 1 வீக் பேக் வந்து நான் ஒரு ஸ்டாக்ல வந்து என்டர் ஆயிருந்தேன். ஸோ ADSL, ஸோ அதில் வந்து அரௌண்ட் 20% கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நான் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு, ஸோ நான் எங்கே என்டர் ஆனேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் தொடர்ந்து நிறைய வீடியோ வரும், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து ADSL-ஓட சார்ட் டைப். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நான் என்டர் ஆனது ஃபர்ஸ்ட் நடத்தோட 1 வீக் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கிறேன். ஸோ ஏன்னா 1 வீக்கில் தான் நான் என்டர் ஆகிருந்தேன். ஸோ உங்களுக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது என்ன பேட்டர்ன் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து இதோட பேட்டர்ன் வந்து நம்ம ட்ரா பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்ல பிரேக் அவுட்டு. ஸோ இது வந்து கரெக்டாக வந்து எப்போ பிரேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் நாட் கரெக்டாக வந்து க்ளோஸ் அண்ட் க்ளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 103 அந்த மாதிரி சம்திங் தான் க்ளோஸ் அண்ட் க்ளாஸ் ஆச்சு. ஸோ பட் நான் வந்து 103 என்ட்ரு ஆகலை. ஸோ ஓகேங்களா, ஸோ நான் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் இதை மறந்துட்டேன். இந்த ஸ்டாக்கே நான் வந்து பிரேக் ஆனதே நான் மறந்துட்டேன். ஸோ ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நோட் பண்ணி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிட்ட தான் என்ட்ரு ஆயிருந்தேன். ஸோ ஒரு 120 or 120 something தான் என்டர் ஆயிருந்தேன். ஸோ ஏன் என்டர் ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டாக் வந்து ஒரு அலைட் டிஜிட்டல் சர்வீஸ் வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு, ஸோ திரும்பி வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்து திரும்பி மார்க்கெட் கீழே வந்து அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிரேக் அவுட். ஓகேங்களா, ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் வந்துட்டு இப்போ தான் ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ அதே மூலமாக ஒரு நல்ல புல்லிஷ் மூவ்மெண்ட் வேறு. ஸோ ஓகேங்களா, ஒரு சின்ன புல்லிஷ் மூவ்மெண்ட்லாம் கிடையாது, நல்ல புல்லிஷ் மூவ்மெண்ட்டு. ஸோ அதனால தான் ஸோ 120 வந்து என்டர் ஆனேன். ஸோ ஏன்னா மோஸ்ட்லி வந்து இதோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 140 கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்டர் ஆனதே. ஸோங்களா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ட் இருக்குது, ஒரு 140 கிட்ட. ஸோ நம்ம ஒரு 20 கிட்ட எடுத்துடலாம் பார்த்து தான் நான் ஒரு 20% கிட்ட வந்து ப்ராஃபிட். இன்னும் நான் புக்கும் பண்ணலை. ஸோ உங்களுக்கு நான் இன்னும் புக் பண்ணலை மார்க்கெட்டில் ஃப்ரைடே நேற்று. ஸோ நேற்றுலேருந்து ஒரு அரௌண்ட் 20% கிட்ட நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன், இன்னும் ஸ்டில் ஹோல்டில் தான் வச்சிருக்கேன். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு 150 இல்லை ஒரு 154 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ நான் அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து நான் இப்போ 1 டேயில் மாற்றிக்கிறேன். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் 1 டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக வந்து இந்த கேண்டில்கில் நான் போட்டு வச்சிருவேன். ஓகேங்களா, அரௌண்ட் வந்து ஒரு 135 இல்லை 138 கிட்ட நான் போட்டு வச்சிருவேன் என்னோட ஸ்டாப் லாஸை. ஸோ அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் எனக்கு பரவாயில்ல. ஓகேங்களா, அரௌண்ட் வந்து ஒரு 16 or 18% கிட்ட நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்கில் தான் நான் என்டர் ஆகிடுந்தேன். ஸோ இதை நான் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் காண்டி, ஸோ பிஸ்னஸ் நம்ம சேனல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, ஸோ அவங்களுக்காண்டி ஒரு இன்கிரீட் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இப்போ நான் என்டர் ஆகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கான பதிலையும் நான் உள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 154 கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ இதை அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திரும்பி வந்து ஒரு நல்ல கரெக்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல வந்து திரும்பி ஒரு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, ஸோ இந்த லைனில் வந்து திரும்பி ஒரு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, ஸோ நீங்கள் வேணால் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ஸ்டாக்லையும் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, ஸோ அப்புறமா டீட்டெயிலாக என்டர் ஆகுங்க. ஸோ எவ்வளோ, ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டும் என்னோட ட்ரேட் புக்கும் நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் அண்ட் குயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ நீங்கள் அது மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் தொடர்ந்து நிறைய வீடியோ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.